الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين. السلام عليكم ورحمة الله وبركاته. இப்போ வந்து நம்ம படித்த இஸ்முகள் இருக்கு, நம்ம நிறையா இஸ்முகள் படிச்சிருக்கோம் இல்லையா, இஸ்மு நவுன்ஸ். இப்போ அதில் வந்து நமக்கு தெரிஞ்ச இஸ்மு வந்து இப்போது ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பைத்தும் அல் பைத்து ஃபில் பைத்தி, ஓகேவா? ஸோ இந்த இஸ்மில் என்ன எப்படி இருக்குது, இது இதில் வந்து இறுதியில் தன்மீன் இருக்குது, இதில் வந்து ஆரம்பத்தில் அல் இருக்குது, அலிஃப்லாம் இருக்குது, இறுதியில் வந்து தன்மீன் இல்லை, சிங்கிள் ஹரக்கா இருக்குது. அப்புறம் இங்கே வந்து ஒரு ஹர்ஃபுஜர் முன்னாடி வந்ததுனால இறுதியில் மஜ்ரூர் ஆகியிருக்கு, ஓகேவா? ஸோ இந்த இதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஸ்முடைய அடையாளங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, அப்போது இஸ்மின் அடையாளங்கள், அலாமத்து இஸ்மி, அலாமத்துல் இஸ்மி. இஸ்முக்கு நான்கு அடையாளங்கள் இருக்குது. அதாவது ஃபஸ்ட் என்னென்னா, ஒரு வார்த்தையின் இறுதியில் தன்வீன் வருவது இஸ்முடைய ஒரு அடையாளம் ஆகும். இஸ்மு அக்செப்ட்ஸ் தன்வீன், ஓகேவா? அதாவது இந்த தன்வீனுங்கிறது வந்து ஹர்ஃபுக்கோ ஃபியாலுக்கோ வராது, இஸ்முக்கு தான் வரும். ஸோ தன்மீன் இருந்துச்சுன்னா அதை இஸ்மன் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஒரு வார்த்தையின் ஆரம்பத்தில் அல் வருவது இஸ்முடைய ஒரு அடையாளம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு தோணும், நம்ம வந்து இஸ்முன்னா நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே வந்து பொருட்களின் பெயர் அல்லது ஒரு மனிதர்களின் பெயர் அந்த மாதிரி பார்த்துட்ருக்கோம். ஆனால் வந்து பின்னாடி நம்ம என்ன சொல்கிறது, வெர்பல் நவுன்ஸ் அந்த மாதிரிலாம் பார்ப்போம். எப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போது ஒரு இங்கிலீஷில் வந்து ஷேர் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கோங்க. ஐ ஷேர் வித் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிற சென்டென்ஸில் ஷேர் வந்து எப்படி இருக்கு, ஒரு வேர்பாக இருக்குது. அதே இது திஸ் இஸ் மை ஷேர் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து நவுனாக இருக்குது. அப்போ சேம் வார்த்தை வந்து வேர்பாகவும் இருக்குது, நவுனாகவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வரும்போது இது வேர்பா நவுனா அப்படின்னு அரபிக்கில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இஸ்மின் அடையாளங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு வார்த்தைக்கு அல் வந்துச்சுனாலோ அல்ல தன்மீன் இருந்தாலோ அது இஸ்மு தான் அப்படிங்கிறது வந்து நம்ம ஷுவராக தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் மூணாவது என்னென்னா, ஹர்ஃபுஜர். நம்ம நிறையா ஹர்ஃபுஜர் பார்த்துருக்கோம், ஃபி, ஆல, இல, மின். ஹர்ஃபுஜருக்கு பின்னால் வந்த வார்த்தை இஸ்மாகத்தான் இருக்க முடியும். ஓகே, The particle of jar can enter upon the ism. அப்புறம் ஒரு வார்த்தையின் கடைசி எழுத்து கெஸ்ராவாக இருந்தாலோ அல்லது மஜ்ரூராக இருந்தாலோ அது இஸ்முடைய ஒரு அடையாளம் ஆகும், ஓகேவா? அதாவது கெஸ்ரா எப்போ வரும், இப்போ நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் பார்த்துருக்கோம். எந்த இன்ஸ்டன்ஸு, அதாவது ஹர்ஃபுஜர் வரும்போது அந்த இஸ்மு வந்து மஜ்ரூர் ஆகி விடுகிறது அப்படிங்கிற அந்த இதை பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அது மாதிரி ஒரு இறுதியில் கெஸ்ரா வந்து கஸ்ரா அல்லது அந்த மஜ்ரூராக மாறுவது, ஒரு வார்த்தை மஜ்ரூராக மாறுவது இஸ்மில் மட்டும்தான் நடக்கும். அப்போ ஃபியாலுக்கு வந்து மஜ்ரூர் அப்படிங்கிறது வராது. ஃபியாலுக்கு மன்சூப் வரலாம், இன்னொரு நிலை இருக்குது மஜ்ஜூம்னு, அதெல்லாம் படிப்போம் பின்னாடி. மன்சூப் வரலாம், மர்ஃபு வரலாம், ஆனால் மஜ்ரூர் வராது. இஸ்முக்கு மட்டும்தான் மஜ்ரூருடைய பொசிஷன் வரும், ஓகேவா? ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், முஹம்மதுன் ஜஹப இலல் மஸ்ஜிதி, ஓகேவா? இந்த இடத்துல முஹம்மதுன் அப்படிங்கிறது தன்வீனோடு முடிவதனால் வந்து நம்ம இஸ்மன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். ஜஹப, இது ஒரு ஃபியால், இது வந்து ஹர்ஃபுஜர் இல்லையா, இலா. இப்போ இந்த இது வந்து இஸ்மன் எப்படி கண்டுபிடிச்சிங்க, அல் வச்சு ஆரம்பிக்குது, ஓகேவா? ஸோ அல் வச்சு ஆரம்பிக்கிறதுனால இது கண்டிப்பாக இஸ்மு தான். அண்ட் அகெயின் அந்த இறுதியில் கஸ்ரா மஜ்ரூராக ஆகிறதுனாலையும் இது கண்டிப்பாக இஸ்மு தான். ஸோ இஸ்மு, இந்த இஸ்முக்கு இரண்டு அடையாளங்கள் இருக்குது, இந்த இஸ்முக்கு ஒரு அடையாளம் இருக்குது. இல்லை, இன்னொன்று யோசிக்கணும், அதாவது இறுதியில் கஸ்ரா வருவதனால் மஜ்ரூர் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போது இது இறுதியில் கஸ்ரா வந்தால் மட்டும்தான் மஜ்ரூரா அப்படின்னா அப்படி இல்லை. அது பின்னாடி நம்ம நிறைய படித்தாலும், இப்போது இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் லெசனில் நம்ம ஒரு இது படித்தோம், ஆண்களின் பெயர்கள், பெண்களின் பெயர்கள். அதை வச்சு கொஞ்சம் நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ பாருங்கள், பெண்களின் பெயர்கள் அதில் வந்து ஆயிஷத்து, ஹதீஜத்து, ஃபாத்திமத்து, ஜெய்னபு. ஆண்களின் பெயர்கள் முஹம்மதுன், ஹாலிதுன், யாசிருன்,
சாயிரு ஓகேவா. ஸோ ஆண்களின் பெயர்களில் தன்மீன் இருக்க, பெண்களின் பெயர்களில் சிங்கிள் ஹரக்கா தான் இருக்குது. ஓகே, இது ஒரு மேஜர் வித்தியாசம். ஆண்களின் பெயர்கள் பெண்களின் பெயர்களில் இந்த த மரபூத்தா வரும் ஓகேவா, சில பெயர்களில் வராது. அதே மாதிரி ஆண்களின் பெயர்களில் சில பெயர்கள் வந்து தா மர்பூத்தாவுடன் இணையும். ஃபார் தார் மர்பூத்தாவுடன் முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஹுதைஃபத்து, உசாமத்து, இதெல்லாம் வந்து பெண்களின் பெயர்கள் போலவே இருக்கக்கூடிய ஆண்களின் பெயர்கள். பெண்களின் பெயர்கள் எப்படி வந்து கிராமட்டிக்கலாக பிஹேவ் பண்ணுமோ அதே மாதிரி தான் இந்த பெயர்களும் பிஹேவ் பண்ணும். அதாவது அதை வந்து மன்னு மின ஸ்வர்ஃப்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம சொன்னோம் இல்லையா, ஹர்ஃபு ஜெர் வரும்போது அது வந்து மஜ்ரூராக மாறுகிறது. ஒரு இஸ்ம் வந்து மஜ்ரூராக மாறுகிறது. அப்படி ஹர்ஃபு ஜெரோடு இணையும் போது இந்த இஸ்முகள் முஹம்மதின், ஹாலிதின் அப்படி மாறிடும். ஆனால் இந்த இஸ்முகள் இருக்கு இல்லையா, அது ஃபாத்திமத்தி அப்படின்னு மாறாது, ஃபாத்திமத்த அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ஃபத்ஹா தான் மஜ்ரூரின் அடையாளம். கெஸ்ராக இல்லை, ஃபத்ஹா தான் மஜ்ரூரின் அடையாளமாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி அடையாளங்கள் மாறுபடலாம், ஆனால் அதன் நிலை மஜ்ரூர் தான். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதில் அப்படி இஸ்முக்கு வந்து மர்ஃபு, மன்சூப், மஜ்ரூர் மூன்று நிலைகள் இருக்குது. இந்த மஜ்ரூர் என்கிற நிலை இஸ்முக்கு மட்டும்தான் இருக்கிறது, ஃபியாலுக்கு இல்லை. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். கண்டிப்பாக நல்லா திரும்ப ஒரு தடவை வேணாலும் கேட்டுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, பின்னாடி இது நல்லா யூஸ் ஆகும்.